வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ பேசல் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், உப்பும் இருக்கும். இந்த அரிசி சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு இல்லை சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி வாசனை வரட்டும். வந்ததுக்கப்புறமா 1 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் இந்த பொடிகள் கடலை மாவுலாம் சேர்க்கும் போது அதோடய பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். கடலை மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கடலை மாவு அப்புறமா தண்ணியில் கரைச்சி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு குழக்குழனாய் பச்சை வாசனை வரும். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும் போது அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ கடலை மாவு வறுப்பட்டதுக்கப்புறமா 2 கப் பொடி பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நாட்டு தக்காளியோட ஹைப்ரிட் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோடய புளிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளியோட மேல் லேயர் கொஞ்சம் வதங்கி சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நான் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எந்த தண்ணியும் சேர்க்காமல் நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட மேலே கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியில் பாதி அளவு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக நான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் பேசில் இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பேசில் இலை சேர்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல இட்டாலியன் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். பேசில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் துளசி. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஒரு ஹர்ப். இப்போ பேசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் கிடைக்குது. பேசில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிறதுக்கு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு 2 கொதி வந்ததுன்னா நம்மளோட சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இண்டோ இட்டாலியன் ஃபியூஷன் கிரேவி சட்னி ரெடி. நம்ம பேசல் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். ப்ளஸ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.